ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லூஸ் மோஷன் ஆனால் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லூஸ் மோஷன் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆகாது, பட் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆனப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பதறி போயிட்டேன். ஏன்னா அம்மாவும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னு, அவங்களுக்கும் தெரியாது. இப்போ உள்ள அம்மாலாம் நான் அந்த காலத்தில் வைத்தியம் பார்த்தா எனக்கு இப்போ என்ன தெரியுங்கிறத சொல்லுவாங்க. நான் பயங்கர அவஸ்தப்பட்டேன். ஏன்னா ஒரு காய்ச்சலோ சளியோ வந்தால் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், இதுக்கு இப்படி தான் மெடிசன் கொடுக்கணும், இந்த அளவு கொடுத்தா சரியாக போகும், இத்தனை நாளில் சரியாக போகுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த லூஸ் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபுட்டு ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு ரொம்ப நல்லதாக போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனதுனால தான் அந்த ஓஆர்எஸ் தண்ணி வந்து இவ்வளோ எம்எல் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, இவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நான் கேட்டேன் சார், இது லூஸ் மோஷன் என்னால் சிக்கன் கொடுத்தேன் சார், சிக்கன் எதுனா எப்படி கொடுத்தீங்க, மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் சார் கொடுத்தேன், ஒன்று ரெண்டாக கொடுத்தேன், அது வந்து செரிமான ஆகாமல் இருந்திருக்கு. அதே அவன் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு வந்து செரிமானம் ஆகிற மாதிரி கொடுங்க. செரிமானம் ஆகாமல் போயிடக்கூடாது. அது செரிமானம் ஆக போனுச்சுன்னா குழந்தைக்கு லூஸ் மோஷன் பெரிய பிரச்சனை வரும். சரி, அதையும் நான் என்ன நினச்சேன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழந்தைக்கு அந்த நோய் வரதும் நல்லது. அது லூஸ் மோஷனுங்கிறது கண்டிப்பாக குழந்தைக்கு வரணும். இப்போ டாக்டர்னா தனியாக போய்க்காக பூச்சி மருந்து மாதத்தில் ஒரு டைம் குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வயிறு க்ளீன் ஆகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நான் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணல, பட் அந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிறதும் குழந்தைக்கு நல்லது தான். ஆனால் அதில் இருந்து எப்படி குழந்தைங்களை மீட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாம் நார்மலாக அவங்க லூஸ் மோஷன் போய்கிட்டு இருக்காங்க, இல்லை ஆகாரம் சாப்பிட்றாங்க, தண்ணி ஏதாவது குடிக்கிறாங்க, சாப்பாடு ஃபுட்டு எது கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்றாங்க, ஆனால் லூஸ் மோஷன் தான் ஆகுது. அதுனா உங்களுக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் அந்த லூஸ் மோஷன் ஆகும்போதோ பிளட்டு வந்தாலோ, யூரின் போகும்போது பிளட்டு வந்தாலோ, அல்லது சோர்ந்து போய் அவங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்னாலோ, அது வந்து ரிஸ்க்கு, அது வந்து ரொம்ப முத்தின கண்டிஷன் போயிடும். அதனால் ஒரு மூணு டைம் நாலு டைம் லூஸ் மோஷன் ஆகுது. லூஸ் மோஷன்னால தெரிய தண்ணி மாதிரி அடிக்கும் குழந்தைக்கு, வெறும் பச்சை தண்ணியாக போகும். அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறீங்க. அது எதுக்காக நம்ம போறோம், வீட்டிலிருந்தே நம்ம பார்த்துக்கலாம். எதுக்காக ஹாஸ்பிட்டல் போறோம்னா, அது என்ன ஸ்டேஜில் இருக்கு, இதுக்கு மெடிசன் கொடுத்து தான் சரியாகணுமா, இல்லை ஒரு ஓஆர்எஸ் பவுடர் கொடுத்தா இது சரியாகிடுமா, இல்லை இது குளுக்கோஸ் போட்டால் தான் குழந்தை நார்மலாக வருமா, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப துவண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நரம் மூலமே அந்த குளுக்கோஸ் போட்டால் தான் அவங்க வந்து திருப்பி எந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கே அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஸ்டேஜை கடக்கிறதுக்கு நீங்கள் விடாதீங்க. ஏன்னா அந்த மூணாவது ஸ்டேஜ் தான் அந்த மாதிரி போகும். நீங்கள் நார்மலாகவே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் போய் டாக்டர் குளுக்கோஸ் போடுங்க சார், குளுக்கோ நான் அது எம்மா நல்லா இருக்க குழந்தைக்கு எப்படிமா போட முடியும், உங்கள் குழந்தை இப்போ வந்து ரொம்ப சோர்ந்து போட்டு எங்களுக்கே தெரியும், ஒன்றுமே டயர்ட் அவள் ஆக்டிவாக தான் இருக்கா, அதனால் ப்ராப்ளம் கிடையாது, சாப்பிட்லன்னா தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம், அவள் நல்லா தான் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் தான் லூஸ் பண்ணுவாச்சு, நான் நைட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அப்போ நானும் பாப்பாவுக்கு போய்கிட்டே தான் இருக்கேன், மெடிசன் கொடுத்துட்டே தான் போயிட்டேன். அப்போ நான் கேட்டேன், இது ஸ்டாப் பண்ணுறதுக்காக மெடிசனா சார்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வைரஸ் அந்த அதாவது ஏதாவது ஒரு கிருமி இருக்கிறதுனால தான் இந்த லூஸ் மோஷன் ஆகுது. அந்த கிருமியை வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் நான் எழுதி கொடுத்துருக்கேனே தவிர, பட் ஆனால் இது ஸ்டாப் ஆகாது. அந்த வயிற்றில் உள்ள அந்த கிருமி வந்து இறந்துடும். இது ஸ்டாப் ஆகிறது ஒரு நாள்லையும் சரியாகலாம், ரெண்டு நாளையும் சரியில்லை, அஞ்சு நாளே சில குழந்தைக்கு ஒரு வாரம் கூட போகும். இது நான் ஸ்டாப் ஆகிறதுக்கு நான் மெடிசன் கொடுக்கவே இல்லை. எப்போ சார் கொஞ்சமாக அந்த வைரஸ் கொஞ்சமாக அழியதான் அந்த லூஸ் மோஷன் வந்து சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் அட்மிஷன் போட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன், திருப்பி குழந்தை லூஸ் மோஷன் போயிட்டு எனக்கு பயமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, இவ்வளோ வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது, வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா அந்த ஓஆர்எஸ் தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது எனக்கு தெரியல. அந்த மோஷனோட கலந்து அவங்க நீர் மட்டும் போகாது, அதோட உப்பும் சேர்ந்து போகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து தண்ணி சக்தி வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல இவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி சத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த தண்ணி சத்து ப்ளஸ் அந்த உப்பு சத்து ரெண்டும் இறங்கிட்டு கீழே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மெயின் அந்த ஓஆர்எஸ் பவுடர் தான். அதில் அது குடிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கு லூஸ் மோஷன்னாலே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ் பவுடர் தான். அது நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது தான். அது வந்து நீங்கள் அது எவ்வளோ அளவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவு குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இருக்குது, அந்த அளவு குழந்தைக்கு கொடுங்க. கொடுத்துக்கிட்டே என்ன இருக்க சொன்னாங்க, குழந்தைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். தண்ணி வந்து ஒரு டைம் அவங்க லூஸ் மோஷன் ஆனால் ரெண்டு டைம் நீங்கள் தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு டம்ளர், அதாவது அவங்க ஒரு டைம் லூஸ் மோஷன் போனால் அரை டம்ளர், அரை டம்ளர்னா 50 ml 100 ml. அப்போ ரெண்டு டைம் போனால் 100 ml தண்ணி கொடுக்கணும்னாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க. அப்போ திருப்பி திருப்பி நான் நைட்டு விடிய கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். தூங்கவே நான் இல்லை, குழந்தை அவளும் தூங்கலை. அவளுக்கு வந்து இப்போ
ஏதாவது தூங்குறோம், வயிற்றுல எது கொடுத்தாலும் தயிர் சாதம் கொடுக்க சொன்னால் லூஸ் மோஷன் ஆகுது, பால் கொடுத்தா லூஸ் மோஷன், இட்லி கொடுத்தா லூஸ் மோஷன், எல்லாமே சாப்பிட்டுக்கிறா ஆனால் எல்லாமே லூஸ் மோஷனாக வெளில வந்துட்டே இருக்கா. ஆனால் நான் கொடுத்துக்கிட்டே தான் அந்த தண்ணி வந்து கொடுத்து விடிய 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 தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த 7 மணியோடு நிறுத்திட்டேன், சரி இதுக்கப்புறம் ஃபுட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த ஓஆர்எஸ் பவுடர் மட்டும் அதுவுமே வந்து அவங்க உடம்புக்கு தெம்பாக தான் இருக்கும்னாங்க. அதனால் அதை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த அந்த மோஷன் வழியாகவே அந்த கிருமி எல்லாம் வெளியில் வந்துடுனாங்க. அதே மாதிரி வெளில வந்துட்டு 2 நாளில் 1 நாள் 1.5 நாள்லேயே வந்து பாப்பா சார் நைட்டு வந்து முதல் நாள் காலையிலேருந்து கூட இல்லை, நைட்டு தான் ரொம்ப போனான். 7 மணிக்கு அப்புறம் ரொம்ப லூஸ் மோஷன் ஆனிச்சு. 7 மணிலேருந்து காலையில் அடுத்த நாள் மதியம் வச்சு லூஸ் மோஷன் போச்சு. அந்த 1 நாள் மட்டும்தான், 1 நாள் 1.5 நாள் கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் சரியாயிடுச்சு, நார்மல் ஆகிட்டா. அப்போ அந்த மாதிரி நம்ம கேர் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குறை மாதத்து குழந்தைங்க வச்சுனாலும் சரி, குழந்தைங்க வச்சுனாலும் சரி, லூஸ் மோஷன் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 டைம் 4 டைம் போயிடுச்சுனாலே ஓஆர்எஸ் பவுட்ரு போய் வாங்கிக்கோங்க. இது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் வாங்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் வந்து இப்போ மெடிக்கலில் கூட வாங்கிக்கலாம். அது எவ்வளோ அளவு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்கள்ட்ட கேட்டு இருக்கு. டாக்டர்கிட்டையும் போய் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப முடியல அப்படின்னா, அதாவது சாப்பிடல தோண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி, நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம எடுத்துக்கணும், குழந்தைங்க ரொம்ப தோண்டு போயிடக்கூடாது, ஏதாவது எடுத்துக்கணுன்னா அந்த தண்ணியும் உப்பும் வந்து போய்கிட்டே இருக்கும், அவங்க உடம்புல உள்ள தண்ணி உப்பும் போய்கிட்டே இருக்கும். அதை வந்து குறைய விடாமல் தக்க வச்சுக்க தான் அந்த ஓஆர்எஸ் பவுடர் நீங்கள் கொடுக்குறீங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துட்டே நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க, அவங்க மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. அந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து அழியறதுக்காக, கவலைப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம், ஆரம்பத்திலே செஞ்சுருங்க. ஒரு 5 டைம் போகுதுன்னா அந்த டைம்லேயே வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லூஸ் மோஷன் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், குழந்தைக்கு வந்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்களை பொறுத்தளவு டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 டைம் 15 டைம் போனாங்கன்னா டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிடும், 1 கிலோ குறைஞ்சிட்டாங்க. லூஸ் மோஷன் போனப்போ டக்குன்னு 1 நாள் தான் 1 கிலோ குறைஞ்சிட்டாங்க. அதனால் அந்த நம்ம கஷ்டப்பட்டு வெயிட்டை ஏற்றுவோம், அந்த வெயிட் இறங்கணுங்கிறது சடனாக இறங்கி போயிடும். அந்த வெயிட் இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் லூஸ் மோஷன் ஆனால் மட்டும் பயப்படவே செஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், குழந்தை கண்டிப்பாக வந்து சரியாகிடும். பட் ஆனால் லூஸ் மோஷனுங்கிற பட்சத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வீட்டில் நான் ஹோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணணும்னா என்னை பொறுத்தளவு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியாமல் நம்ம வீட்டில் உள்ள கஷாயமோ அதுவும் எதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நார்மலாக வந்து கொஞ்சம் கொது கொதுக்குன்னு போகுது அந்த மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணலாம். லூஸ் மோஷனாகவே போகுதுன்னா ஹாஸ்பிட்டல் போங்க, அது ரொம்ப நல்லது. அது அங்கே போனீங்கன்னா அது சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.